ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம வீட்டில் நமக்கு சமைக்கிற மாதிரி நம்ம ஆசையை வளர்க்குற செடிகளுக்காகவும் வித்தியாசமான உரங்கள்லாம் தயார் பண்ணுறோம். சில உரங்களை நம்ம திட உரம்னு சொல்கிறோம், சில உரங்களை வந்து திரவ உரம்னு சொல்கிறோம். ஒரு தொட்டியில் இருக்கிற செடிக்கு திட உரத்தை போட்டால் அது வேறு மாதிரி வேலை செய்யும், திரவ உரத்தை கொடுத்தா அது வேறு மாதிரி வேலை செய்யும். என்ன கேட்டால் ரெண்டு உரங்களுமே கொடுத்தாதான் ஒரு செடி வந்து நல்லா வளரும். அதாவது ஒரு தொட்டி செடிக்கு திட உரத்தை போடும்போது மண் வந்து ஒரு நல்ல லூஸாகி ஒரு காற்றோட்டத்தன்மையோடு இருக்கும். மண் எந்த அளவுக்கு காற்றோட்டத்தன்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் செடியோட வேர் பரவ முடியும். ஒரு வேர் பரவுற அளவுக்கு தான் செடியோட வளர்ச்சியும் இருக்கும். இது நமக்கெல்லாம் தெரியும். அப்போது நம்ம ஒரு திட உரம் கொடுத்து மண் ஒரு காற்றோட்டத்தன்மையாக வச்சுருக்கும் போது தான் அங்கே நிறைய நுண்ணுயிர்களும் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அதாவது வெறும் மண்ணுன்னா அந்த ரெண்டு மண்ணுக்கு இடையில இடப்பட்ட இடத்துல எதுவுமே இருக்காதுன்னு வைங்களேன். அந்த வெறும் மண் இருக்கிற தொட்டியில் தண்ணியையும் பிடிச்சி வைக்க முடியாது, சத்துக்களையும் சேர்த்து வைக்க முடியாது, நுண்ணுயிர்களும் தங்க முடியாது. ரெண்டு மண்ணுக்கு இடப்பட்ட இடத்துல இந்த மாதிரி திட உரங்களை போட்டு ஒரு இடப்பட்ட ஒரு பொருள், அதாவது மக்கிற பொருள் இருக்கும்போது நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றினா கூட அது நல்லா வேலை செய்யும். லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் நம்ம மண்ணில் தங்கிக்கிடும், தங்கி அது வேலை செஞ்சு அந்த மண்ணும் வளமாக மாறும், அதில் வளர்கிற செடிகளும் நல்லா வளரும். இதுதான் லிக்விட் ஃபெர்டிலைசரும் திட உரமும் சேர்ந்து வேலை செய்கிறது. ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும்போது தான் செடி வந்து நல்லா வளரும். இப்போ நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி பார்ப்போம். அதுவும் வீட்டில் வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு இப்போ தயாரிக்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சசி சசி அவர்கள் அவங்க வீட்டில் பயன்படுத்த முடியாத நிலமையில் காஞ்ச திராட்சை இருக்கிறதாகவும் அதை எப்படி செடிக்கு உரமாக தயாரிக்கலான்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் வீணாக போன நிலமையில் சத்து மாவு இருக்கிறதாகவும் அதை எப்படி உரம் தயாரிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ரெண்டு பொருளையும் எடுத்து வச்சுருக்கோம், ஒன்று காஞ்ச திராட்சை, ஒன்று சத்து மாவு. காஞ்ச திராட்சையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊறப்படணும். ஏன்னா நம்ம மிக்சியில் விழுத அரைக்க வேண்டியது இருக்குது, ஊறினா தான் அரைப்படும். சத்து மாவுலையும் ஒரு கைப்பிடி போல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காஞ்ச திராட்சை நல்லா ஊறியிருக்கு, மிக்சியில் போட்டு நல்லா விழுத அரைச்சிக்கலாம். இப்போ இந்த காஞ்ச திராட்சை இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சிக்கிட்டோம். எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க இதை எடுத்துக்கிட்டப்போ ரொம்ப சீக்கிரமே ஹீமோக்ளோபின் உடம்பில் உற்பத்தி ஆகும். உங்ககிட்ட வேஸ்ட் ஆகின டேட்ஸ் இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் அரைச்சி உரம் தயாரிக்கலாம். இப்போ அடுத்தாப்பில் நம்ம எடுத்துருக்கிற பொருள் தர்பீஸ் பழம். இதுவும் வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த இதில் சேர்த்துக்கலான்னு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாத வாழைப்பழம் இருந்தால் எடுத்துக்கலாம், கனிஞ்சி போன மாம்பழம் இருந்தால் எடுத்துக்கலாம், சப்போட்டா பழம் எடுத்துக்கலாம், உங்ககிட்ட என்ன பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பழத்தில் உள்ள தோல் கூட எடுத்துக்கலாம், மாம்பழத்தோல் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் எடுத்துக்கலாம், பப்பாளி பழ தோல் எடுத்துக்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இந்த ஜாரிலே போட்டு. இப்போ அந்த விழுதோடு சேர்த்து தர்பீசையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். அடுத்தாப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் அரிசி கழுவுன தண்ணி. இது ரெட் ரைஸுங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கழுவுன தண்ணியை எடுத்துக்கிடுங்க. அடுத்தாப்பில் நம்ம இந்த சத்து மாவை ஒரு கையளவு நான் அள்ளி வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் வெல்லம் எடுத்துருக்கோம், வெல்லம் ஒரு 50 கிராம் இருக்கும். அடுத்தது தயிர் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவையும் வெள்ளத்தையும் நான் முதல்ல போடுறேன். இந்த அரிசி கழுவுன தண்ணியை வச்சு ஃபெர்டிலைசர் செய்யும்போது நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். அதே மாதிரி என்ன பழம் சேர்த்தாலும் நொதித்தல் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடைபெறும். ஃபெர்டிலைசர் வந்து வீரியமாக ரெடியாகும். வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த வெல்லத்தை உணவாக எடுத்துக்கிட்டு வேகமாக பெருகும். தயிர்லையும் நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது. தயிரும் இந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இப்படி பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு வாரம் நல்லா புளிக்க விடணும்.
டெய்லி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ரெண்டு வாட்டி ஃபெர்டிலைசர் தயாரிக்கும் போது மிக்ஸ் பண்ணி விட மறந்துட்டேன். ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது மேலே வந்து ஒரு மாதிரி அப்படியே படிஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அதனால் டெய்லி ஒரு தடவை நீங்கள் நல்லா ஒரு குச்சி வச்சோ ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ நல்லா அந்த நுண்ணுயிர்களும் நிறைய பெருகும், அந்த ஃபங்கஸ் மாதிரி உருவாகாது. இப்போ வேறு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சு, செடிக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி உரங்களை காலையில் கொடுக்குறத விட சாயந்தரம் கொடுக்குறப்ப தான் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் பெருகி நல்லா வேலை செய்ய முடியும். காலையில் கொடுத்தோன்னா உடனே வெயில் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து பரவ முடியாது. அதனால் எப்போவுமே சாயந்தரம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிடணும். நான் இங்கே ஒரு லிட்டர் ஃபெர்டிலைசருக்கு 10 லிட்டர் தண்ணி கலக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியும் கொடுக்கலாம். தொட்டி செடிகளுக்கு ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே ஊற்றணுன்னா மண் மேலே அப்படியே படிமான மாதிரி படிஞ்சிக்கிடும், மண் டைட் ஆயிடும். எந்த லிக்விட் ஃபெர்டிலைசரையும் திக்காகவும் ஊற்றக்கூடாது, நல்லா முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். நீங்கள் உங்ககிட்ட ஜல்லடை இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். எந்த பொருள் வீணாகினாலும் குப்பையிலையும் போடக்கூடாது, அதை எப்படியாவது ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிச்சிடணும். இந்த மாவு மாதிரி பொருட்களை கம்போஸ்ட் பின்னில் சேர்த்தோன்னா அது லேசில் மக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி கூட உருவாகுது. இந்த மாவு பொருட்கள்லாம் வீணாகுனா முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் தயாரிக்கணும். அதே மாதிரி இந்த காஞ்ச திராட்சை மாதிரி பொருட்களை கம்போஸ்ட் பின்னில் போட்டாலும் அதுவும் மக்காது, ரொம்ப நாள் ஆகும். அதை விட இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு செடிக்கு கொடுத்துட்டோம்னா உடனே செடிகளுக்கு போய் சத்தாக மாறிடும். இப்போ நம்ம பிழிஞ்சு எடுக்கிற சக்கையை ஒரு தொட்டி செடிக்கு புதைச்சிடலாம், அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட் பின்னுக்கு கூட போட்டுடலாம். எல்லாமே சத்தான உரம்தான். இதை நாற்றுகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி உரங்களை. பெரிய செடிகளாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் நிறைய கொடுக்கலாம், சின்ன செடிகளுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். காய்கறி செடிகளுக்கு இதை கொடுக்கும்போது இந்த பூக்கள் பிஞ்சுகள்லாம் கொட்டாது, நிறைய காய்களும் காய்க்கும். இப்போ இந்த கத்திரி செடி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 2 லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றி விடுறேன். அதில் 2 செடி ஒன்றா நிற்கிது. நீங்கள் கொஞ்சம் சின்ன செடியாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கலாம். செடிகளுக்கு தெளிச்சம் விடலாம், பூச்சிகளும் வராது, செடியும் பச்சை பசையிலையும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.